ஊடகங்களுக்கு அளிக்க பேட்டியில் எங்களுடைய அம்மா அரசின் மீதும் அதேபோல் இந்த விடியாத திமுக அரசு முறைகேடுகள் ஊழல்கள் முழுமையாக ஒரு பூசணிகளை கூட வச்சு மறைக்காம மறைக்கிற வேலை செய்துவிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய இமயமலையே முழுங்குகின்ற அளவுக்கு ஊழல் செய்தவர்கள் இந்த நேற்று தினம் அளித்த அந்த பேட்டியின் அடிப்படையிலே இன்றைக்கு எங்களுடைய பதிலை தருவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அவருடைய பேட்டி என்பது ஒரு விரக்தியினுடைய ஒட்டுமொத்த இந்த தமிழக அமைச்சர்கள் இந்த விடியாத அரசுடைய அமைச்சருடைய ஒரு விரக்தியினுடைய உச்சக்கட்டம், ஒரு ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு வந்து நாம் அந்த பேட்டியை காண முடியும். அதேபோல நம்முடைய அம்மாவுடைய அரசு மீது புழுதி வாரி தூட்டியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு வகைகளில் பல குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்ததன் மூலம் எங்களுடைய மேலான பதிலை நாங்கள் தருவதற்கு கடமைப்பட்டு, ஆனால் அவருடைய அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அந்த பேட்டியில அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய், இரண்டவன் கண்ணுக்கு தெரிவதெல்லாம் பேய் என்ற அடிப்படையிலும், அதேபோல புலிக்கு பயந்தவெல்லாம் எம்எல்ஏ படுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு அந்த விடியாத அரசுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு சுப்பிரமணியம் அவர்களுடைய பேட்டி நேற்று அமைந்திருந்தது. அந்த வகையில் அவருடைய பேட்டியினுடைய அந்த விவரத்தின் அடிப்படையில் அவர் வந்து பேட்டியில் கூறியதன் அடிப்படையில் இப்போது நான் வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி அமலாக்க சோதனை மற்றும் கைது பற்றி பேசும்போது போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற ஊழல் என்று கூறிவிட்டு உடனடியாக டாஸ்மாக் ஊழல் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். இது எங்களுடைய பதில். செந்தில் பாலாஜி போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது நடந்த ஊழல் என்று இந்த மக்கு சுப்பிரமணியம் பேட்டி எடுத்துள்ளார். ஆம், செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபொழுது தவறு நடந்துள்ளதாக அறிந்தவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார்கள். மேலும் செந்தில் பாலாஜி மேல் புகார் கொடுப்பவரிடம் இருந்து புகாரை பெற்று பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க கூறியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதன்படி காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகார்களை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தது அம்மாவுடைய அரசு. அதன் பிறகு அம்மா அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி தரவில்லை, ஆனால் அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்தது இந்த விடியாத திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஸ்டாலின் அரசு. அரசின் நிர்வாகத்திறனற்ற உங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். தன்னை அமைச்சராக்கிய விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் அவரது குடும்பத்திற்கும் தக்க விசுவாசத்தை கடந்த 2 ஆண்டுகளாக காட்டியவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். எனவேதான் திமுக பங்கு பெற்ற மைய காங்கிரஸ் அரசு கனிமொழி மற்றும் ராஜா ஆகியோரை தூதி ஊழல் வழக்கில் கைது செய்தபோது அமைதியாக இருந்த திமுக ஒரு ஊழல் அமைச்சர் உச்சநீதிமன்ற ஆணையின்படி அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி கைது செய்தபோது முதல்வர் முதல் அனைத்து அமைச்சர்களும் இரவெல்லாம் தூங்காமல் மருத்துவமனை சுற்றி வருவதை பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையினரிடம் தங்களுக்கு எதிராக ஊழல் குறித்த வாக்குமூலம் அளித்து அதன் மூலம் தங்களை மாட்டி விடுவாரோ என்று அஞ்சி நடும்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது என்று எல்லாம் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறாங்க இன்னைக்கு. அதே போல மேலும் சுப்பிரமணியன் தன்னுடைய பேட்டியில் கூறியது, 2016 தலைமைச் செயலாளர் அறையில் நடைபெற்ற வருமான வரி சோதனைக்கும் இப்போது அமைச்சர் அறையில் நடைபெறும் அமலாக்க சோதனைக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். 2016 அப்போதைய தமிழக தலைமைச் செயலாளர் அறையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய போது உங்கள் தலைவரும் அப்போது எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் என்ன பேசினார் என்பதை உங்களுக்கு பதில் கொடுத்தவர்கள் சரியாக எழுதி கொடுக்கவில்லையா? வேண்டுமெனில் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நம்பரை அனுப்புங்கள், நான் உங்களுக்கு அவர் பேசிய வீடியோவை இப்போதே நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். அன்றைய தேதியில் தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில்
சோதனை நடைபெற்றதற்கு சட்டம் தன் கடமை செய்கிறது என்று சொன்னவர் ஸ்டாலின். இன்று அவரது அமைச்சர் அறையில் சோதனை செய்வதை கண்டிக்கின்றார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று பிதட்டுகிறார். எந்த அளவிற்கு நேற்றைக்கு ஒரு சொல் இன்றைக்கு ஒரு சொல், ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று ஆட்சி இல்லாத போது என்பது எப்படிப்பட்ட ஒரு பித்தல் ஆட்டம், எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்திதனமான ஒரு அரசியல் இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இது ஒரு வகையில் எந்த வகையில் நியாயமில்லாத ஒன்று. மத்திய அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறார்கள். முழு விவரம் பின்புதான் தெரியும். அதற்குள் திமுக முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் ஏன் இந்த படபடப்பு, ஏன் இந்த பயம்? ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு அமைச்சருக்கு ஏன் பரிந்து வருகின்றார்கள்? வெட்கம், மானம், சூடு, சொரணை, இது இருந்தா விசாரணையை வந்து தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வெட்கம், மானம், சூடு, சொரணை இல்லாதவர்கள் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இன்னைக்கு. அதே போல மா சுப்பிரமணியன் தன்னுடைய பேட்டியில் கூறியது இன்னொன்று, உறவினர்களுக்கு டெண்டர் வழங்கி 4000 கோடி ஊழல் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை நெடுஞ்சாலைத்துறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஊழல் தடுப்புத்துறையினர் விசாரணை அறிக்கை அடங்கிய மூடி முத்திரையிட்ட கவரை பிரித்து படிக்காமலேயே சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து எங்கள் தலைவர் எடப்பாடியார் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடையாணை பெற்றார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்தார்கள். உச்சநீதிமன்றம் ஊழல் தடுப்புத்துறையினர் தாக்கல் செய்த விசாரணை அறிக்கை அடங்கிய மூடி முத்திரையிட்ட கவரை சென்னை உயர்நீதிமன்றம் பிரித்து பார்த்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அண்ணன் எடப்பாடியார் மீது வழக்கு தொடர்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக நீதிமன்றத்திலே மனு செய்தது கூட இந்த மக்கு சுப்பிரமணியத்துக்கு தெரியாதா? அதுதான் மக்குன்னு சொல்றோம். எதுவுமே தெரியாம வந்து இன்னைக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஆனால் அந்த வழக்கு தொடர்ந்து நடத்த தயார் என்று சொன்னவர் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொன்னவர் எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்கள். பேட்டி கொடுப்பதற்கு முன் விவரத்தை அறிந்து பேட்டி கொடுக்க வேண்டும், அரைகுறையாக பேட்டி கொடுக்க கூடாது. இது கூட தெரியாமல் 4000 கோடி ஊழல் என்று மக்கு சுப்பிரமணியம் மனத்தனமாக உளர்கிறார். இவர் அமைச்சராக இருப்பதற்கே தகுதியற்றவர். அது மட்டுமல்லாமல் ஒரு டெண்டர், அதாவது வந்து தென்காசி டு கொல்லம் இந்த 450 கோடி ரூபாய் அந்த டெண்டர் வேல்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆர்எஸ்வி திட்டம் வந்து, அதாவது டிஎன்ஆர்எஸ்வி திட்டம் இது ப்ராஜெக்ட், இது இதுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஃபண்டு பண்ணது. இந்த டெண்டர் வந்து ரத்து ஆயிடுச்சு. இந்த ரத்தானது கூட வந்து இவருக்கு தெரியதில்லை, டெண்டர் ரத்தாகி போச்சு. ரத்தான பிறகு அதுல வந்து ஊழல்ன்றது, அதுல ஊழலாம், அதுல ஊழல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து 1.5 வருஷம் கழிச்சு தான் அந்த ரத்தான டெண்டர் வந்து ரெண்டாக பிரித்து அதை நடுப்பு இப்போதும் வேலை நடந்துட்டுருது. அப்புறம் எப்படி வந்து 450 கோடி ரூபாய் வந்து ஊழல் வந்து வரும்? அது இதை தான் நீ தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒன்றும் தெரியாத மக்கு வந்து சுப்பிரமணியன் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சுகாதாரத்துறை வச்சு அந்த சிறப்பான பட்டத்தை இன்னைக்கு வந்து பெற்றிருக்காரு. இன்றைக்கி விவரம் அறிஞ்சு பேசணும், சும்மா வந்து தான் தோண்டித்தனமாக மக்கள் ஒன்றும் வந்து இவர் சொன்னால் கேட்பவர்கள் கேட்டால் கேள்வர் நெய்ன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நம்பர் தயாராக இல்லை, எது வேணாலும் வந்து சொல்லிடலாமா அது? அதனால் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய் குற்றச்சாட்டு. அந்த வகையில் வந்து வேண்டுமென்று அந்த எடப்பாடியார் மீது களங்கம் சுமத்த வேண்டுமென்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த மா சுப்பிரமணியத்துடைய அந்த அறிக்கை, இன்றைக்கு நேற்று தினம் படித்த அறிக்கையினுடைய அந்த வெளிப்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 30,000 கோடி ரூபாய் யார், உங்கள் அமைச்சர் யார், திரு பிடிஆர், அவர் வந்து ஊழல் குற்றம் சுமத்தியிருக்காங்க. அதையும் வந்து விசாரிக்கும், இதை வந்து எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பேசுறாங்க சீக்கிரம் விசாரிக்க போக சொல்லிட்டு.
அதுக்கு வந்து பதில் சொல்ல, நேற்று சொன்னார் அவரு, அதுக்கு எந்த பதிலும் காணா இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னுடைய கைதை பத்தி வாய் திறந்திருக்காரு. கைது எதற்காக நடந்தது? நள்ளிரவுல இதே வீட்டுல திப்பு திப்புன்னு வந்து ஒரு 100 போலீஸ் கிட்டத்தட்ட அந்த இப்போ கரூர்ல வந்து மாவட்டத்தினுடைய சூப்பரண்டா இருக்கிற திரு சுந்தரன் தலைமையில் பாட்டி ஒன்றிய நோட்டீஸ் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, டப்புன்னு வந்தாங்க. சாப்பிட விடல, மருந்து எடுக்க விடல, லுங்கி இது லுங்கி கட்டியிருந்தேன், ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், வேட்டி கட்டிக்கிறேன்னு அதுவும் விடாமல் இன்னைக்கு வந்து ஒரு மனித உரிமை மீறல கைது பண்ணிட்டு போனாங்க. அந்த கைது எதுக்கு? ஒரு கள்ள ஓட்டு, அதாவது ராயபுரத்தில் 49 வட்டத்தில் கள்ள ஓட்டு பல பூத்தில் போடுறான் ஒருத்தன், ஆன்டி சோஷியல் பண்ண, அவனால பல வழக்குகள் இருக்கு. அவனை திமுகக்காரன் சொல்றது வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப திமுக இருக்கவெல்லாம் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்டா? ஒரு சமூக ரீதியை போய் திமுக காரன் சொல்றதுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து ஒரு வெக்கம் இல்லாம சொல்றதுக்கு இதை விட வேற எது சார்ந்து இருக்க முடியாது. அவரை வந்து திமுக காரன் சொல்லிட்டு அவன் வந்து கள்ள ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயக கடமை வந்து ஒரு பொதுமக்கள் ஆற்ற முடியாத சூழ்நிலை அது தடுக்கிற நிலையில அவனை வந்து போலீஸ்ல பிடிச்சி நானும் போலீஸ் நானும் வந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் பிடிச்சி போலீஸ்ல கொடுக்குறோம். போலீஸ் மேலே கல் எரிஞ்சு அதே பிறகு வந்து கிட்டத்தட்ட 49 வட்டத்தில் எல்லா பூத்துலேயும் போய் கள்ள ஓட்டு போட்டு எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருக்கோம், மனித உரிமை மீறல வந்து கொடுத்துருக்கோம், அது நடவடிக்கையில் இருக்கு. அதே போல் வந்து பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடுகள் செய்தவனை ஒரு சட்டத்து முன்னிறுத்த அடிப்படையில் கொடுத்தா அவன் மேலே ஒரு கேஸ் கிடையாது. எவிடன்ஸோட கொடுத்த ஒரு கேஸ் கிடையாது இதுவரையில். ஆனால் என் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மேற்பட்ட வழக்கு, 6 மேற்பட்ட செக்ஷன், 6 மேற்பட்ட பிரிவுகள் போட்டு அரெஸ்ட் பண்ணி சுற்றி காமிச்சு சென்னையை சேர்ந்தவன், சென்னையிலே பிறந்தவன், எனக்கே சென்னையில் வந்து ஃபுல்லாக 2 மணி நேரம் சுற்றி காட்டி எங்கே கொண்டு போகிறாங்க தெரியாது, தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, எதுவும் சாப்பிட முடியலை. அந்த அளவுக்கு 3 மணிக்கு போய் பூந்தமல்லி சப் ஜெயிலில் டெரரிஸ்ட் ஜெயிலில் போய் அடைச்சி தட்டாந்தரையில் படுக்க வச்சாங்க. சரி, அதெல்லாம் நாங்கள் தைரியம் எதிர்கொள்ளோம். ஒரு ஆம்பளையாக இருந்தால் அளவுக்கூடாது. செந்தில் பாலாஜி ஆம்பளையா? நான் கேட்குறேன், கைது பண்ண என்ன போய் சேலஞ்ச் பண்ணுங்க கோர்ட்டில். அதை விட்டுட்டு போயிட்டு அழுது புரண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாக்காம் எத்தனை 30% இருக்கு டாக்டர் சொல்கிறாங்க. என் மகனும் டாக்டர் தான், எம்பி ஜெனரல் மெடிசன் டாக்டர் ஜே ஜெயவர்தன். அவரை கூட நான் காலைல கேட்டேன், என்னப்பா அவருக்கு 30% இருக்குன்றாங்க அந்த பிளாக்கு, எப்படி அதுக்கெல்லாம் வந்து சர்ஜரி பண்ணுமா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 மேலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25-30% எல்லாருக்கும் இருக்குமா? அது 80% இருந்தால் தான் வந்து பொதுவாக வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க. ஆனால் 30% வந்து ஆஞ்சியோகிராம் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அது நம்முடைய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அதான் நேற்றே சொல்லிட்டோம், இதுக்கெல்லாம் பின்விளைவு இருக்கும். இன்றைக்கி வந்து ஆட்சியுடைய பேச்சை கேட்டு மருத்துவர்கள் வந்து இன்றைக்கி வேண்டிய அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ஆனால் எல்லாமே வந்து ரெக்கார்டாக தான் இருக்குது. யார் யார் பின்னாடி ஜெயிலுக்கு போகன்றது கண்டிப்பாக தெரியாது. நான் மருத்துவர்களை மிரட்டல, ஆனால் அவங்களுக்கு அடிபணியாது, உள்ளது உள்ளபடி சொல்லுங்க. அதான் வந்து நாட்டு மக்கள் எதிர்பார்க்கல. அப்படி வந்து என்ன வந்து கைது செஞ்சுட்டு என்ன ஹாஸ்பிட்டல் கூட கூட்டும் போல மருந்து எடுக்க உள்ள இப்படி இருக்க நிலையில அந்த வழக்கு வந்து கள்ள ஓட்டு போட்ட வழக்கு சென்னை மாநகராட்சியில அதை வந்து மறைச்சிட்டு நில அபகரிப்பு பண்ணதான் உள்ள போனாங்க. அது எப்போ? 20 போலீஸ் வருது, என்ன கோர்ட்ல 20 மிட் நைட்டு கூட்டு போய் ஆர்ஜர் பண்றாங்க, 21 பூந்தமல்லி சப்ஜெக்ட்ல இருக்க. இந்த ஒரு சொந்தக்காருக்குள்ள, அதாவது என்னுடைய மருமகன் அவனுடைய அண்ணன், அவனுடைய அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பிரச்சனை 7 கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு, ஆலந்தூர் கோர்ட்டில் சிவில் டிஸ்பியூட்டு. அதில் என்ன கோர்த்து நான் வெளியில் வரக்கூடாது, ஏன்னா கவுண்டிங் வர இருக்குல்ல அந்த பயம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பிடிச்சி போட்டாங்க, கவுண்டிங்லாம் இவர் இருக்கக்கூடாது சென்னையில். அதனால் என்ன பண்ணாங்க, 25 மேலும் ஒரு வழக்கு போட்டு என் மேல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது அன்னைக்கு வந்த செய்தி. இதுல என்ன இருக்கு? இதுக்கு இந்த மக்கு சுப்பிரமணியன் என்ன சொல்ல போறாரு? அப்ப திசை திருப்புற செய்தான மக்கள் இது பாருங்க, நல்ல ஓட்டு போட முயன்ற திமுக பெறுவதற்கு ஆதரவாக செயல்படு, அரசியல் பழிவாங்க நோக்கோடு பொய் வழக்கில் முன்னாள் அமைச்சர் கைது. பாருங்க இது நல்லாது. அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதட்டா? அப்ப ஒட்டுமொத்தமா நேற்று வந்து அறிக்கை படிச்சுங்க, அதெல்லாம் வந்து பொய் தானே? அது முழுமையான அளவுக்கு வந்து ஒரு ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம வேண்டுமென்றே வந்து திசை திருப்புற நோக்கத்தோடு இன்னைக்கு செஞ்சுட்டீங்க. இன்னைக்கு உடனே போனை போட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா லெவலில் எல்லா லீடரும் பேச வைக்கிறது. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஏதோ கைதுன்னா உடனே அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து 25 ஒரு ஊழல் பெருச்சாலைக்கு ஒரு ஊழலில் ஊற்றுக்கண்ணு. இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா வந்து
ஊழல் அறிமுகம் செய்த ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். சர்க்கரை கமிஷன் எந்த காலத்தில் வந்தது? சர்க்கரை பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், மருந்து தெளித்தது ஊழல், வீரானந்திட்ட ஊழல், இப்படி அடுக்கடுக்கா பண்ணிட்டு விஞ்ஞான பூர்வமா சயின்டிபிக் மெத்தட்ல ஊழல் பண்ணிட்டு சர்க்கரை எங்க போச்சுன்னா எறும்பு தின்னுச்சு, கோதுமாவை எங்க போச்சுன்னா காத்துல பறந்து போச்சு. இப்படி இப்படியாக வந்து எல்லா வகையில் இன்னைக்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்து விட்டு ஊழலை பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? 10 வருஷம் ஒரு டிரான்ஸ்பரண்டா டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ல எவரும் குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி நடத்தியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசு அம்மா அப்படியான எடப்பாடியார் அவர்கள். வழக்கில் போடுங்க, அரசு இருக்குது வழக்கு போடுங்க, நாங்கள் தைரியமா எதிர்கொள்றோம், அது வேற விஷயம். ஆனால் முழுமையான அளவிற்கு வந்து ஊழலை பற்றி பேசுவதற்கு கிஞ்சித்தும் அருகதை இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். குறிப்பா இன்னைக்கு பாதி அமைச்சர்கள் யார்? இன்னைக்கு எல்லா ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தான். இன்னைக்கு ஒரு ஃப்ராடு, ஒரு சீட்டிங்கு, ஒரு 10 ரூபாய் வாங்கி இன்னைக்கு வந்து இன்னைக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. அவளுக்குலாம் ஒரு தீபாவளி இன்னைக்கு தொலைஞ்சாண்டான்ட்டுன்னு. அந்த அளவுக்கு வந்து 10 ரூபாய் ஒரு பாட்டில் கொடுத்து சொல்லி அவங்கள சித்திரவதை பண்ணி 40,000-50,000 ஒரு கடைக்கு கொடுத்து அவங்க வயிற்றுச்செல்லாம் சும்மா விடுமா அவங்கள? இன்னைக்கு பாரு, இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆம்பளையா இருந்தால் அழமாட்டான், ஆம்பளை அழக்கூடாது. ஆம்பளை போய் அழுகுறானா எந்த அளவுக்கு பத்திரப்பா? உலக இது சார், உலக மகா நடிப்புடா சாமின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி காலையில் பார்த்துட்டு அமைச்சர்லாம் போகிறாங்க ஐசியூக்கு. ஐசியூவில் இருக்கவங்க பொதுவாகவே வந்து யாரும் போய் பார்க்க முடியாது. ஐசியூவில் இருக்க போய் பார்க்க முடியுமா? யாரும் போய் பார்க்க முடியாது. ஒய்ஃபாக இருந்தாலும் அதே போல் அவங்களுடைய லீகல் வாரிசாக இருந்தாலும் டாக்டருடைய பர்மிஷன் கேட்டு தான் போய் பார்க்கணும். ஆனால் டாக்டர் பர்மிஷன் இல்லாமல் முழுமையான அளவுக்கு போய் பார்த்தாங்களா ஐசியூவில்? ஐசியூவில் பார்த்தா பின்னாடி மானிட்டர் கிடையாது, ஒர்க் பண்ணல. அப்புறம் பார்த்தா இங்கே வந்து இந்த பேண்டேட் டேப் போட்டுருக்கு. இன்னைக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாத இன்னைக்கு வந்து வெறும் மாஸ்க் மட்டும் கட்டியிருக்க போட்டோ. அவர் ஸ்டாலின் போய் பார்க்குறாரு, தபால் எழுந்துக்கிறாரு. அப்போ வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க அமைச்சர்லாம்? அப்படியே வந்து மயங்க நெல்ல இருக்காரு, அப்படியே பார்த்தா அவர் பேசக்கூட முடியல அப்படின்னா. அப்போ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாட்டு மக்களை இன்னைக்கு ஏமாத்துக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து ஒரு ட்ராமா. உண்மையிலே அடுத்த ஆண்டு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும்னா நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து செந்தில் பாலாஜி வந்து அதுக்கு சிறந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவராக தான் நாங்கள் கருதுகிறோம். அந்த அளவுக்கு இந்த நடிப்பை வந்து மக்கள் வந்து நம்ப தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதனால் அந்த கேஸை வந்து ஜோடிச்சு வெளியில் வராமல் அளவுக்கு 25ஆம் தேதி மேல ஒரு வழக்கு போட்டு என்னை வெளியில் வராமல். ஸோ இந்த உண்மையை மறைத்து வேண்டுமென்றே இப்படி பண்ணால் அப்போ சுப்பிரமணியத்தை என்னன்னு கூப்பிடுவான்? மக்கு சுப்பிரமணியம் தான் கூப்பிடுவான். அறிவாளி சுப்பிரமணியம் கூட முடியுமா? யாராவது சொல்லுங்க நீங்க. அறிவாளி சுப்பிரமணியம் கூட முடியாது, ஏன்னா அவர் மக்கு சுப்பிரமணியம் தான் அவரு. அதே போல வந்து பேட்டியில் இன்னொன்று சொல்றாரு, பிஜேபியினுடைய அடிமை இடைப்பாளர் என்றார் மக்கு சுப்பிரமணியம். அதுக்கு 2018 மக்களவையில் கழக மக்களவை உறுப்பினர்கள் தமிழக மக்களின் வாழ்வாதார கோரிக்கையான காவிரி நதிநீர் பிரச்சனையை வலியுறுத்தி தொடர்ந்து 22 நாட்கள் மக்களவை ஒத்திவைக்க செய்தனர். இத்தனை எம்பி இருந்தாங்களே, போண்டா டீ வடை இதுதான் போய் பார்லிமெண்ட்லேயும் அங்கே போய் லாபிலேயும் போய் சாப்பிட்டு வராங்களோடைய தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகள் அவங்களுடைய தந்தை காலத்தில் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனையில் வந்து ஹேமாவதி ஆற்றின் வந்து அணை கட்டும்போது குறுக்கே வந்து அணை கட்டும்போது ஒட்டுமொத்தமான விவசாயிகள் பாதித்து சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு வந்து கொடுத்த நெருக்கடி காரணமாக கருணாநிதி வந்து விவசாயிகள்லாம் வற்புறுத்தி வாபஸ் வாங்கி அந்த பிரச்சனையை வந்து பெரிதாக்கிவேன். ஆனால் அந்த பிரச்சனைக்கு முற்று புள்ளி வைத்தது இதே இது புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதே போல அந்த நடப்படையாது. கசட்ல வெளியிட்டோம், மானிட்டர் கமிட்டி போட்டோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் தான் இன்னைக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு 1974 அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் வந்து அன்னைக்கு பிரதமராக இருந்த பண்டார நாயக் அம்மாவுக்கு வந்து அன்னைக்கு வந்து கச்சத்தீவு தாரை வரும்போது 74 முதலமைச்சர் இருந்தார் திரு கருணாநிதி. கொடுக்க மாட்டேன் நாங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு கச்சத்தீவு தாரை வார கொடுத்தா இன்னைக்கும் வந்து ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர் தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பாதிப்பு இருக்கிறான். இன்னைக்கு முழுக்க முழுக்க அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஜீவாதார உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துட்டு நீங்க போய் இந்த மாநில சுயாட்சி கூட்டாட்சி இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து அருகது இருக்கா? அதனால திரும்பி பார்க்கணும் உங்க முதுக. அதை தொடர்ந்து மத்திய அரசு
காவிரி நீர் முறைப்படுத்த, அதாவது நாங்க பண்ண கலாட்டாவில் பார்லிமெண்ட்ல காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு மற்றும் காவிரி ஒழுங்காற்று குழு ஆகிய இரண்டு குழுக்களை அமைத்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு. ஆனால் உங்கள் கூட்டணி கட்சிகளுடன் உள்ள 38 எம்பிகளை வைத்துள்ள நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்து கிழிச்சிங்க? நீங்க பட்டியல் போடுங்க. ஒன்னும் கிடையாது. இவ்வளவு எம்பி இருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கிழிச்சிங்க? ஒன்னும் கிடைக்கல. நீங்க வந்தவுடன் என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னீங்க. ஆனா 25 மாசம் ஆகுது, ஒன்னும் நீட்டை ரத்து காணாம். எங்களுக்கு தான் அந்த சூட்சமே தெரியும், எங்களுக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். நீங்க ஒரு சூட்சமும் காணாம், ஒரு ரகசியத்தையும் காணாம். ஒத்தகல் செங்கல் நாயகம் எங்க போனது தெரியல. மற்றவர்கள் மீது ஜோடிக்கப்பட்ட புகார்களை கூறும்போது உங்கள் முதுகில் உள்ள அழுக்கை மறந்துட்டு பேசாதீங்க தயவுசெய்து. மக்கு சுப்பிரமணியம் அவர் வீட்டுக்கு அவர் எப்படிப்பட்டவர் சொல்ற உங்களுக்கு? மக்கு சுப்பிரமணியம் இருக்கார, யோகி மாதிரி பேர் பேசுறாரு. சாத்தா வந்து வேதவதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய அளவு வானத்தை வந்து குதிச்ச அவதார புருஷன்கள் யாரு? டிஎம்கே ஆளுங்க சொல்ற இவர் மேல என்ன இருக்குன்னு பாருங்க. மக்கு சுப்பிரமணியம் அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு மனையை அபகரிக்க லேண்ட் கிராபிங், லேண்ட் கிராபிங் பண்ணது மக்கு சுப்பிரமணியம். சிவில் டிஸ்பியூட் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அதுல எனக்கு சம்பந்தம் இல்லை. அதை எம்எல் லேண்ட் கிராபிங். ஆனா உண்மையிலேயே லேண்ட் கிராபிங் பண்ணது யாரு? மக்கு சுப்பிரமணியம் தான். இப்ப மக்கு சுப்பிரமணியம் தன் மனைவியின் தகப்பின் பெரிய யாராவது செய்வாங்களப்பா? அப்பா பேரை யாராவது மாத்துவாங்களா சொல்லுங்க? அப்பா பேரை மாத்தலன்னா வேற மாதிரி சொல்லணும் அது, புரியுதுங்களா? அது நான் அந்த அளவுக்கு நான் வந்து விமர்சனம் பண்ண, தரந்தாழ்ந்த விமர்சனம் பண்ண நான் தயாரா இல்லை. நான் அப்பா பேரையே மாற்றியவர் தான் இந்த மக்கு சுப்பிரமணியம், மோசக்கார சுப்பிரமணியம். இது சம்பந்தமா இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. ஃபேமிலியோட போறீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? திமுக ஆட்சியில குடும்பத்தோட கோர்ட்டுக்கு போறாங்க, வெக்கமா இல்ல? மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. இந்த மாதிரி வந்து உங்க மேல முழுதல் அழுக்கு வச்சுட்டு நீங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. நீங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்க நிலையில காலம் நிச்சயமா உங்களுக்கு பதில் சொல்லும். உப்பை தின்றவன் தண்ணி குடித்ததான் ஆகணும். அதே போல நீங்க யோகி மாணவராக இருந்தா எதற்கு இந்த கபட நாடகம்? சட்டத்தின் முன் நிரபராதி என்று நிரூபிங்க, அதை பார்ப்போம். அதை தமிழக வரலாற்றிலே சட்டவிரோத பணிமாற்ற குற்றச்சாட்டில் ஒரு மாபெரும் அமைச்சர் ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழக மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்று பொம்மை முதல்வர் எதுக்கெடுத்தாலும் எங்க ஆட்சியில ஒரு சின்ன பட்சம் ஒன்னே அந்த எடப்பாடியை ராஜினாமா செய்யணும், அமைச்சர் ராஜினாமா செய்யணும், வாய்க்கிலேயே இப்படி கத்துனீங்களே ஸ்டாலின். இப்போ நீங்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போங்க, பொறுப்பேற்று. உண்மையிலேயே வந்து நான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கிறதே, இப்படி வந்து பொறுப்பேற்றுட்டு நான் ராஜினாமா செய்யறேன்னா மக்கள் பரவட்டாங்க, ராஜினாமா செஞ்சுட்டு போங்க. உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. ரிமாண்டில் சிறை வைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்க செய்ய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பதிலாக நேற்று தினம் அவர் கொடுத்த அந்த ஊடக பேட்டிக்கு பதில் கொடுக்கிற வகையில் இந்த இன்னும் பேட்டி. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம்.